செவ்வாய் தோஷத்திற்கு விதிகளை விட விதிவிலக்குகள் பல உள்ளதால் பலரும் பலவிதமாக குழப்புகின்றார்கள் ஆனால் நாம் வீட்டில் இருந்தபடியே செவ்வாய் தோஷம் உள்ளதா இல்லையா என்பதை எளிதாக கண்டுபிடிப்பதற்கு இதோ உங்களுக்காக திருமண பொருத்தம் பார்க்கும்போது முக்கியமாக கவனிக்கப்படும் ஒரு விஷயமானது பையனுக்கோ அல்லது பெண்ணுக்கோ செவ்வாய் தோஷம் இருக்கிறதா இல்லையா என்பதுதான் பலரையும் இந்த செவ்வாய் தோஷமானது பாடாய்ப்படுத்தி வருகின்றது செவ்வாய் தோஷத்தின் காரணமாக திருமணமானது நிறைய பேருக்கு தடைபட்டு கொண்டே இருக்கின்றது செவ்வாய் தோஷம் என்பது மிகவும் கடுமையான தோஷம் இல்லை செவ்வாய் தோஷம் என்றவுடன் பயம் பீதி அடைகின்றார்கள் உண்மையில் செவ்வாய் தோஷம் என்பது உயிர் போகும் அளவிற்கு கொடுமையான சமாச்சாரம் இல்லை செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவர்களுக்கு மற்றவர்களை விட சற்றே கூடுதலான உணர்ச்சி இருக்கும் அது சிலருக்கு கோப உணர்ச்சியாகவோ அல்லது சிலருக்கு வேக உணர்ச்சியாகவோ சிலருக்கு காம உணர்ச்சியாகவோ இருக்கலாம் நம்முடைய ஜாதகத்தில் செவ்வாயானது லக்னத்தில் இருந்து இரண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் என கருதப்படுகின்றது செவ்வாய் தோஷ ஜாதகங்களுக்கு சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம் இந்த ஜாதகத்தில் மிதுனம் லக்னமாகி தனம் குடும்பம் வாக்கு என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் பாவகத்தில் செவ்வாய் அமைந்து செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்துகின்றது அடுத்த ஜாதகத்தில் விருச்சக லக்னமாகி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாகத்தில் சுகஸ்தானத்தில் செவ்வாயானது அமைந்து செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்துகின்றது அடுத்ததாக மீன லக்னமாகி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என்று ஏழாம் பாவகத்தில் ஸ்தானத்தில் செவ்வாய் அமைந்து புதனின் வீட்டில் கன்னிச் செவ்வாயாக அமைந்து அதிக தோஷத்தை இது கடுமையான தோஷத்தை ஏற்படுத்த வல்லது அடுத்ததாக கும்ப லக்னமாகி லக்னத்திலிருந்து எட்டாம் பாவகத்தில் செவ்வாய் அமைந்து பெண்ணிற்கு மாங்கல்ய ஸ்தானத்தில் செவ்வாய் அமைந்திருப்பது செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்துகின்றது அடுத்ததாக விருட்சக லக்னமாகி லக்னத்தில் இருந்து பன்னிரெண்டாம் பாவகத்தில் செவ்வாய் அமைந்து செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்துகின்றது ஆனால் இவை அனைத்துமே செவ்வாய் தோஷத்திற்கான பொதுவான விதிமுறைகளே ஆகும் மங்கள காரகனான செவ்வாய் ஆட்சி உச்சம் நீச்சம் பெறும்போது செவ்வாயானது தோஷ நிவர்த்தி அடைகின்றது தோஷ நிவர்த்தியான ஜாதகத்திற்கு செவ்வாய் தோஷம் நிவர்த்தி பெற்ற ஜாதகத்தையே பொருத்துவது மிகவும் சிறப்பானதாகும் கடகம் சிம்மம் போன்ற ஒளிபுரிந்திய லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் ஒருபோதும் தோஷத்தை ஏற்படுத்துவதில்லை இதுபோன்று நிறைய விதிமுறைகளும் விதிவிலக்குகளும் உள்ளதால் நீங்கள் நல்ல ஜோதிடரை அணுகுவதே மிகவும் சிறப்பானதாகும் இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் செவ்வாய் உள்ளது என்பதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் வாழ்க வளமுடன்